வஜுவேல் முருகனுக்கு அரோகரா, அறுபடை முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ வள்ளி தேவயானை பாலமுருகர் ரத்னகிரி முருகனுக்கு அரோகரா. வணக்கம், நான் உங்கள் தமிழ் பொண்ணு வம்சி. இப்போ நான் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ரத்னகிரி முருகர் கோவில், அருள்மிகு பாலமுருகன் கோவில் ரத்னகிரி. இந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஐயா அருணகிரிநாதர் அவர்கள் கூட இந்த கோவிலை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க. பத்தியால் யானுனை பழகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தனாமாரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற் கருள்வாயே உத்தமாதான சர்க்குணர் நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகான்யான சத்தினிபாதா வெற்றிவேலாயுத பெருமாளே. இப்படிதாங்க ஐயா பாடியிருக்காங்க. தேவர்களுக்கெல்லாம் கடவுள் முருகன் ரத்னகிரியில வசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற முதுமொழிக்கு ஏற்ப இங்கே உள்ள குன்றில் ஒரு அழகிய சின்ன முருகன் கோவில் இருந்துச்சுங்க. அந்த கோவிலை பிற்காலத்தில் 1980களில் ரத்னகிரி வாழ் முருகர் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாவை, சுவாமி பாலமுருகன் அடிமை ஐயா அவர்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கோவிலை எடுத்து கிராம மக்களோடு சேர்ந்து இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சு இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்தே நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வந்துட்டதுனால வழியில் கார் நிறுத்திட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். இல்லைனாலும் அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கூட போய் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலாம். இப்போ கோவிலுக்கு நீங்கள் போன உடனேயே அங்கே கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணணும், பூ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழேவே வாங்கிக்கோங்க, கீழே இருக்கிற கடைகள்லேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா மலை மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித கடைகளும் கிடையாது. இப்போ கோவில் நீங்கள் போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. படிக்கட்டுலேயும் போகலாம், கார் வழியாகவும் போகலாம். இப்போ நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா கார் வழியாக போகலாம். உங்களுக்கு கார் போகிறதுக்கு அவங்க வழி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன என்ன சொல்கிறது, சின்ன மலை அப்படின்றதுனால ஒரு ரெண்டு ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்குது, நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தாங்க உங்களுக்கு அந்த மலை ஏறுறதுக்கு. இல்லை படிக்கட்டில் போனீங்க அப்படின்னா படிக்கட்டில் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. படிக்கட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, அதிக படிக்கட்டுகளே கிடையாது. 150லேருந்து ஒரு 200 படிக்கட்டுகள் தான் அதிகபட்சமே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து படிக்கட்டு வழியாக தான் போகணும். ஏறுறதுக்கு ஒரு வழி படி வச்சுருக்காங்க, இறங்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. இந்த கருங்கலால் ஆன படிகள் வந்து ஏறுறதுக்கான படிகள். முதல்ல இந்த கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு அவங்களுக்கு சொல்லிடுறேங்க. நாங்கள் சென்னையிலேருந்து போகணும், எங்களோட காரில் நாங்கள் போனதுனால எங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு சென்னை டு ரத்னகிரி கோவில் போகிறதுக்கு. நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போகணும் அப்படின்னா நீங்கள் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் அல்லது வேலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுங்க. அங்கேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கோவில் அமைஞ்சிருக்குங்க. வேலூர்லேருந்து ஆற்காட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது, அதாவது சென்னை டு வேலூர் நேஷனல் ஹைவேல. ஸோ நீங்கள் வேலூர் பஸ் ஸ்டாண்டோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பஸ் அல்லது ஆட்டோ இல்லைன்னா கால் டாக்ஸி நீங்கள் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம். பக்கத்தில் தெரியறது கிரானைட் போட்ட படிக்கட்டு, இது வந்து இறங்கறதுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற கருங்கலான படிக்கட்டுகள் வந்து ஏறுறதுக்கு தாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஒரு 20 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படிக்கட்டு வந்து ஏறிடலாம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. கந்தசஷ்டி முருகனுக்கு உகந்த நாளான ஆடை கிருத்திகை இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக இங்கே வந்து விழா எடுத்து கொண்டாடுறாங்கங்க. முருகர் ஸ்தலம் அப்படின்றதுனால முருகருக்கு உரிய எல்லா நாட்களும் இங்கே வந்து ரொம்பவே விசேஷமானது. படிக்கட்டு ஏறி நீங்கள் மேலே போன உடனே இப்போ கொரோனா அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அண்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கேயே வந்து அர்ச்சனை டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அர்ச்சனை எதுவும் பண்ணுறதில்லை, அதனால் நீங்கள் அர்ச்சனை டிக்கெட் வாங்க வேண்டாம். அர்ச்சனையும் செய்கிறது கிடையாது. அதற்கான அர்ச்சனைக்கான சாமான்களும் நீங்கள் வெளியில் எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க. அர்ச்சனை பண்ண தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் கோவிலில் முதல் நுழைஞ்சோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விநாயகர் கோவில். முதல்ல விநாயகர் சன்னிதி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து முருகர் பாலமுருகர் வச்சுருக்காங்க. வள்ளி தேவியானோட இருக்கிற மாதிரி முருகரும் இருக்குங்க. எனக்கு இந்த கோவிலை பற்றி பிடிச்ச ரொம்ப முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவிலோட கட்டமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோவிலை புதுப்பிச்சு ரொம்ப அழகாக மாற்றிருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோயிலில் எங்கேயுமே ஒரு அழுக்கோ
ஒரு கரை கரையாக இருக்கிறதோ ஒரு எண்ணெய் பிசுப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எவ்வளவு சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு சுத்தமாக இந்த கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் பக்தர்களாகிய நாமும் அங்கே போகும்பொழுது எந்த அளவுக்கு நம்மளால் சுத்தத்தை கடைபிடிக்க முடியுதோ கண்டிப்பாக சுத்தத்தை கடைபிடிங்க. குங்குமம் விபூதியெல்லாம் வாங்கிட்டு செவத்தில் கொட்டுறது தடவுறது அந்த மாதிரி வேலைகளை தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக கோவிலை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சாமியை பார்த்துட்டு வெளியில் இறங்குற இடம் வந்து இந்த இடம் தாங்க. இதில் வந்து நேராக நடந்து போய் கீழே படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கி போயிடலாம். இல்லை நீங்கள் பைக்கில் காரில் மலை மேலே வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தாங்க மலை மேலே உள்ள பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் கார் உங்கள் பைக் இப்போ ரெண்டுமே பார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து போயிடலாம். நாங்கள் காரை கீழேயே பார்க் பண்ணிவிட்டு படிக்கட்டில் ஏறி வந்ததுனால நாங்கள் படிக்கட்டு வழியாகவே திரும்பவும் இறங்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தமிழ் பண்ணுவோம் சி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும். ரத்னகிரி முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.